ஆமாம் அதுதான் எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதுதான் தேவை நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் மேக் பண்ண போகிறோம் ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படியும் நம்ம சர்வரில் நம்ம என்ன பண்ணணும் ரன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை பற்றி நம்ம நேர்த்தே பார்த்துருந்தோம் அதை தான் நம்ம இதில் பண்ணுவோம் ஜாவா சர்வர் பேஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்விங் அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவை சர்வ்லெட் அப்படின்னா என்னன்றதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ சர்வ்லெட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சர்வ்லெட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை சர்வ்லெட்டை என்ன பண்ணுவோம் நம்மனால் சர்வ்லெட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ சர்வ்லெட்டாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம ஏதோ புதிய புது வார்த்தை மாதிரி இருக்கீங்கலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நார்மலாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் நான் போய் கூகுள் பண்ணுறேன் ஒரு விஷயத்த என்ன பண்ணுறோம் கூகுளில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ரெக்வஸ்ட் பண்ணுறோமா ஹச்டிடிபியில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு இதுதான் என் சிஸ்டம் என் சிஸ்டம்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் கரெக்டாக கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு கூகுள் ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறேன் நான் அப்படி அனுப்பும் அது எங்கே போவோம் ஒரு சர்வருக்கு போவோம் அந்த சர்வரில் தான் என்ன இருக்கும் கூகுளோட எல்லாமே இருக்கும் கூகுளில் என்ன வெறும் கூகுள் டாட் காம் மட்டுமா இருக்குது கூகுள் டாட் காம் இருக்குது கூகுள் மீட் இருக்குது வேற என்ன யூடியூப் இருக்குது கூகுள் கான்டாக்ட்ஸ் இருக்குது கூகுள் கேலண்டர் இருக்கு இந்த ஜாம் போர்டு கூட கூகுளோட தான் கூகுள் ஜாம் போர்டு இருக்குது இது மாதிரி கூகுள் கிட்ட எத்தனை இருக்கும் நிறையா சர்வீசஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி கூகுள் கிட்ட நிறைய சர்வீசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா கரெக்டா ஸோ அந்த சர்வீசஸில் எனக்கு என்ன வேணும் நான் எக்ஸாக்டாக எனக்கு நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருக்கணும் என் ஹெச்டிடிபில் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேனோ அந்த ரெக்வஸ்ட்டை போய் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டா அந்த ரெக்வஸ்ட்டில் தான் அது என்ன பண்ணுவோம் போய் எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அது அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெக்வஸ்ட்டு இதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது என்ன ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நானுன்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஓகேவா ஒரு ஹோட்டல் போய் அந்த ஹோட்டல் கடை நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு வந்துட்டு ஒரு இட்லி எடுத்துட்டு வாங்க எனக்கு ரெண்டு இட்லி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்குறோம் அது யார்கிட்ட நம்ம ஒரு சர்வர்கிட்ட கேட்போமா அந்த சர்வர் என்ன பண்ணுவார் போய் ரெண்டு இட்லி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பார் கரெக்டா இது அங்கே நடந்தால் அது ஹோட்டலு இங்கே நடந்தால் அது வெபேஜ் அவ்வளோதான் ரெண்டுமே சேம் தான் இங்கே இருக்க சர்வர் நமக்கு என்ன பண்ண போகுது அதை நீங்கள் கேட்குற ரெக்வெஸ்ட்டை இப்போ எனக்கு கூகுள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த சர்வர் என்ன பண்ணும் நேராக கூகுள் அங்கே போயிட்டு பின்னாடி எங்கே போவோம் இப்ப நம்ம சர்வர் கேட்டால் எங்க போவார் நேரா மாஸ்டர் என்ன போட்டுட்டு இருக்காருன்னு பாப்பாரு கிச்சனுக்கு போவாரு கிச்சன்ல ஏதாவது இட்லி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி தான் இவங்களும் இப்ப நீங்க ரெக்வஸ்ட் பண்றது நம்ம தான் யாரு கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டைமில் நம்மளை இங்க என்னன்னு சொல்லுவோம் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிச்சனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதுக்கு பேர் கிளைண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் கிளைண்ட் சர்வர் அவருடைய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஒரு கிளைண்ட்ல இருந்து ரெக்வெஸ்ட் போவோம் சார் நான் இப்போ போய் எனக்கு கூகுள் டாட் காம் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டோடனே சர்வர் ஒன்று போய் கிச்சனில் ஏதாவது கூகுள் டாட் காம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுவான் இதுக்கு பேர் தான் என்னது சர்வர் நார்மலாக இதுக்கு பேர் தான் என்னது சர்வர் இது என் சிஸ்டம் என் சிஸ்டம்ல நான் இருந்து என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் என் சிஸ்டம்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நான் பண்ணுற ரெக்வஸ்ட் அதை என்ன பண்ணுது ஒரு சர்வருக்கு போகுது சர்வருல இருந்து நான் என்ன கேட்குறேனோ நான் கூகுள் டாட் காம் கேட்குறேனா இல்லை மீட்டு கேட்குறேன்னா இல்லை ஏதோ கேலண்டர் கேட்குறேன்னா இல்லை கான்டாக்ட்ஸ் கேட்குறேன்னா என்ன கேட்குறனோ அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணும் ரிட்டன் என் கொடுக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது கஷ்டமான விஷயம் இல்லை இதுலையே நம்ம சர்வரில் ரெக்வஸ்ட் பண்ணுற விஷயம் ரெண்டு டைப்பாக இருக்கும் ரெக்வஸ்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் ரெண்டு டைப்பாக இருக்கும் ஒன்று என்ன ரெக்வஸ்ட் தெரியுமா ஸ்டாட்டிக் இன்னொன்று அது என்ன ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட் டைனமிக் ரெக்வஸ்ட் அப்படின்னா இப்போது இப்போ அதே நம்ம ஹோட்டல்ஸ் நிறையவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஹோட்டலில் போய் எனக்கு ரெண்டு பொரட்டா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த பொரட்டா ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு சுட சுட பொரோட்டா அதாவது எப்படி சொல்கிறது ஒரு நாற்பது புரோட்டாவது போட்டு வச்சுருப்பாங்க ஒரு நல்ல போகிற ஹோட்டலில் எப்போயுமே யாரும் வந்து லைனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சுட போட்டு போட்டு வச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா சாப்பிட்டுக்கலாமா கரெக்டா அப்போ இது எப்படி இருக்கும் ரெடிமேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா நம்ம ரெடிமேடாக இருக்கும் கரெக்டா ஆனால் இதுவே இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு கொத்து புரோட்டா கேட்குறீங்க கரெக்டா கடையில் போய் என்ன பண்ணுறீங்க ஒரு கொத்து பரோட்டா கேட்குறீங்க இப்போ கொத்து பரோட்டா அவன் எப்பயுமே போட்டு வச்சிருப்பானா இல்லை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் போட்டு கொடுப்பாங்களா இதை வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாங்க ஆனா கொத்து பரோட்டா எப்பவுமே புதுசா போட்டு வச்சிருக்க மாட்டாங்க நீங்க போய் கேட்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு கொடுப்பாங்க ஓகேவா அதை எப்படி சொல்லலாம் நம்ம ரெடிமேடா இருக்காது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டைனமிக் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு அதாவது ஆல்ரெடி இருக்கிற பேஜ் கூகுள் டாட் காம் அப்படின்ற பேஜ் ஸ்டாட்டிக்கான ஒரு பேஜ் அதை வந்து எப்பயுமே நீங்க போய் புதுசு புதுசா டைப் டைப்பா மாத்தி 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 எல்லாம் கொண்டு வர போறது கிடையாது கரெக்டா பண்ண அதுக்கு பேர் என்னது ஸ்டாட்டிக் கூகுள் டாட் காம் போயிட்டு உங்களுடைய யூசர் நேமை போடுறீங்க இந்த மெயில் ஐடியில என் யூசர் நேமாக நம்ம லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் என் யூசரை லாக்இன் பண்றப்போ அது என்ன பண்ணும் எனக்கு தேவையான தனி கிரெடென்ஷியல் உள்ள என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும் இது இந்த அக்கௌண்ட் யாருக்காவது தெரியுமா இது வேற யாருக்காண்டியாவது பண்ணின ஒரு பேஜா இது வேற யாருக்காண்டி ஸ்பெஷ பப்ளிக்கா கேட்ட ரெக்வஸ்டா இது எனக்கு ஸ்பெஷலா எனக்கு வேணும் நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு கொடுக்குற ஒரு டைனமிக் ரெக்வஸ்ட் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ டைனமிக் ரிக்வஸ்ட்னா என்னன்னு அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் என்னுடைய அக்கௌண்ட்டை எனக்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணும் நான் கேட்குற ரெக்வஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டைனமிக் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவான பேஜ் பொதுவான ரெக்வெஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற நார்மலான ஒரு ரெக்வஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போலாம் என்ன சொல்லணும்னா நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணுறோமா ஃபேஸ்புக்குள்ளே போகிறோமா உள்ள போனாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாரோட அக்கௌண்ட்டும் உங்களுக்கு தெரியாது உங்களோட அக்கௌண்ட்டை போட்டால் உங்களுடைய பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டா அதுக்கு பேர் தான் என்னது டைனமிக் ரெக்வெஸ்ட் இதுவே ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் நார்மலா அந்த பிளாக்ல அதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெக்வஸ்ட் அந்த பேஜ் மாறவே மாறாது கரெக்டா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ 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 இருக்கிற ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுற எல்லாமே அதிகபட்சம் டைனமிக் ரெக்வஸ்ட் தான் அதனால உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்டை பிரித்து பார்க்க தெரியல வேற ஒன்றும் இல்லை புரியுதா சிம்பிளாக நீங்கள் உடனே ஸ்டாட்டிக்காக ஒரு வெப்பேஜ் வருது இல்லையா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட் உங்களுக்கான வெப்பேஜ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரதுக்கு பேர் டைனமிக் ரெக்வெஸ்ட் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒரு கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்வோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அதாவது இப்போ நீங்கள் மட்டும் கேட்டீங்கன்னா அவன் மாஸ்டர் மட்டும் என்ன பண்றாரு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு கரெக்ட் இது எல்லாமே கரெக்டு தான் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சர்வலர்கிட்ட பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நம்ம எங்கே போயிட்டோம் கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனுக்கு அதை அப்படியே பார்க்க போயிட்டோம் அது ஏன் போனோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வி இப்போ நான் என்னவா இருக்குன்னு சொன்னேன் ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு சொன்னேன் அதாவது சர்வர்னு ஒன்று இருக்கும் இந்த சர்வர்ல என்ன இருக்கும் நிறைய என்ன இருக்கும் வெபேஜஸ் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இப்போ கூகுளில் இதுதான் வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணுது எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குது சரி ஆனா நான் எந்த பேஜை கேக்குறேன் அப்படின்றத அது புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி உங்களுக்கு கரெக்டான பேஜை எடுத்துகிட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்போ இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணணும் யாராவது ஒரு ஆள் உக்காந்து இவன் இந்த பேஜ் தான் கேட்குறான் அந்த பேஜை தான் நம்ம தேடி பிடிச்சி திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமா கரெக்டா அந்த வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா அதுக்கு பேரு கண்டெய்னர் அப்படின்னு பேர் அது ஓகேவா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சர்வர் இருக்கா ஸோ இந்த சர்வரில் நார்மலாக எல்லா பேஜுமே அப்படியே இருக்காது இந்த சர்வரில் என்ன இருக்கும் ஒரு வெப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த வெப் கண்டெய்னர் தான் என்ன பண்ணோம் நீ முத நம்ம நேராக போய் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த ரெக்வஸ்ட்டை செக் பண்ணோம் எந்த ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றத அதை செக் பண்ணி அதுதான் என்ன பண்ணும் நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனமிக் ரெக்வஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைனமிக் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த வெப் கண்டெய்னர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே தான் நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த வெப் கண்டெய்னருக்குள்ளே தான் என்ன இருக்கும் சர்வலட் அப்படின்னு ஒன்று இருக்கும் புரியுதா இப்போ புரியுதா நம்ம ஏன் இங்கே சர்வர் லெட்டை சர்வரை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு ஸோ இந்த சர்வலட் என்ன பண்ணுவோம் இது என்ன சார் அது சர்வ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இது ஒரு நார்மல் ஜாவா ஃபைல் அவ்வளோதான் ஏன் இந்த ஜாவா ஃபைலாக இருக்கணும் வேற ஃபைலாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஜேஎஸ்பியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே அது என்னவாக இருக்கும் ஒரு ஜாவா ஃபைலாக தானே இருக்கும் இந்த ஜாவா ஃபைல் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு நீங்கள் கேட்குற ரெக்வெஸ்ட் என்னது இப்போ எனக்கு வந்துட்டு கூகுள் டாட் காம் அப்படின்றது எனக்கு வேணும் இல்லை அப்படின்னா இது எனக்கு கூகுள் கூட வேண்டாம் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு சும்மா இந்த பேர்ல தான் இருக்குமான்னு கேட்க கூடாது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த வருண்ன்றத கண்டுபிடிக்கும் நேராக அங்கே போய் இந்த சர்வ்லெட்டை பார்க்கும் இந்த சர்வ்லெட்டில் எங்க வந்து இது வந்து இந்த பேஜை வந்து தான் சொந்தமான பேஜா அப்படின்னு செக் பண்ணோம் அதை செக் பண்ணும் இந்த அருகே பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவா மேலேயே காட்டுறேன் நீங்கள் என்ன இருக்கு இந்த ஸ்லாஷ் வியூவர் ஸ்லாஷ் கோடு போட்டு ஒரு இது இருக்கா ஸோ இதுதான் என்னது கரெக்டாக செக் செக் பண்ணி எனக்கு என்ன பண்ணோம் இதுதான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த சர்வலேட் என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும் ஓகேவா இதுதான் இந்த சர்வலேட்டோட வேலை ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ஏப்ப நீங்க பேசுறதெல்லாம் ஒரு ஒரு பேஜ் வச்சு மட்டும் வச்சு பேசுறீங்க அப்ப எனக்கு இந்த ஒரு சர்வ்லெட் ஜாவா ஃபைல் தானே சர்வ்லெட்ன்றது ஒரு ஜாவா ஃபைல் தான் சொல்லிட்டோம் அப்போ ஒரு ஜாவா ஃபைல் இருக்காது நிறைய ஜாவா ஃபைல் இதுல இருக்குன்னு வச்சுக்குவோம் கரெக்டா ஏன்னா கண்டிப்பா எத்தனை ஃபைல் இருக்கும் ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குமா நிறைய ஜாவா ஃபைல் இருக்கும் அப்போ நான் என்ன பண்றது அப்போ என்னுடைய நான் கொடுக்குற கொரி வந்து இதுதான் அப்படின்றத இது எப்படி கண்டுபிடிக்கும் இதா இப்போ இது உங்களுக்கு சந்தேகம் வருதா எப்படி கண்டுபிடிக்கும் எப்படி நான் வந்துட்டு டைனமிக்காக நான் ரெக்வஸ்ட் கொடுக்க போறேன் இப்போ இப்போ நான் வருண் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அது ஒரே ஒரு பேஜ் இருந்தா வருண் நோக்கி போயிடும் அதுவே வந்துட்டு நான் இப்போ வருண் அப்புறம் வேற என்ன வேறு யார் யாரெலாம் இருக்கா இந்த விக்னேஸ்வரன் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் பண்றேன் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வருண் போட்டுட்டு எடுத்துட்டு நீங்கள் நிதிஷ் அப்படின்னு போடுறேன் இப்போ நிதிஷோட ஃபைலும் இங்க எங்கேயாவது இருக்கணும் ஆனா எல்லா ஃபைலும் இப்படி ரவுக்கு மொத்தமாக இருந்தா வர்ற ரெக்வஸ்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்போ இதை யாராவது ஒருத்தர் உட்காந்து செட் பண்ணி கொடுக்கணுமா எந்த ரெக்வஸ்டை நம்ம கால் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வரணும் இல்லையா இதுதான் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் ஒரு எக்ஸம்பல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தான் என்ன இருக்கு ஒரு எக்ஸம்பல் ஃபைல் இருக்கு அதாவது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த எல்லா ஜாவா ஃபைலையும் ஹேண்டில் பண்றதுக்கு தான் என்ன இருக்கு ஒரு எக்ஸம்பல் ஃபைல் இருக்கு அந்த எக்ஸாம்பிள் ஃபைல் என்ன பண்ணும் எல்லா டைனமிக் ரெக்குவஸ்டையும் செக் பண்ணி எந்த சர்வ்லெட் வேணும்னு சொல்லணும் அதுதான் இந்த எக்ஸம்எல் ஃபைலோட வேலை புரியுதா இதுதான் இந்த மீனாட்சி கேட்டது இது எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸாம்பிள்ல தான் இருக்கும் மீனாட்சி கரெக்டாக தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ புரியுதா இப்போ உங்களுக்கு ஸோ எப்படி வந்து ஒரு சர்வ்லெட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் ஃபைல் எக்ஸாம்பிள் ஃபைல்ன்றீங்க இந்த எக்ஸாம்பிள் ஃபைல் என்னது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நான் காட்டுறேன் ஒரு டெமோ காட்டுறேன் இந்த எக்ஸாம்பிள் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா டாட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த டாட் எக்ஸாம்பிள்ல தான் என்னவா இருக்கும் எந்தெந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்தெந்த சர்வலட்டை சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கும் ஸோ உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியுதா முதல் கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன்னா என்ன ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா என்ன டைனமிக் ரெக்வஸ்ட்னா என்ன சரி இப்போ இப்போ இந்த எக்ஸம்பிள் ஃபைல்னா என்ன உங்களுக்கு லைவாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சிம்பிள் சர்வெலட் ப்ரோக்ராம் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன் இங்கே என்னவா இருக்கு எனக்கு ஒரு சர்வலட் ப்ரோக்ராம் இருக்கும் சாரி எக்ஸம்பிள் ஃபைல் எக்ஸாம்பிள் ஆ அப்படின்னு போட்டுக்கிறேன் ஜாவாட் பாயிண்ட்லேயே போட்டுக்கிறேன் எனக்கு ஒன்றா வருது ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் எக்ஸாம்பிள் வருதா எதுவுமே நான் இந்த இருக்குது பார்த்திங்களா இதில் நமக்கு தேவையானது இல்லை வெறும் பாடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது டாட் எக்ஸாம்பிள் ஃபைல் இன் சர்வ்லெட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஆ இந்த இருக்கா ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா இங்கே சேர்லெட் மேப்பிங் சர்வ்லெட் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் போட்டிருக்காங்களா ஸோ இப்படி தான் எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை முதல் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் ஸோ சர்வ்லெட்னா என்ன சர்வ்லெட் மேப்பிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் நிறையா இருக்குது நமக்கு நிறையா தேவையில்லை நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைனா நான் இதை எடுத்து ஒரு நோட் பேட்டில் போட்டுக்கிறேன் ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்வ்லெட் சர்வலெட் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோமே அந்த சர்வ்லெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு உள்ள என்ன இருக்குமோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் எனக்கு நல்ல ஒரு பேசிக் கிடைக்க மாட்டேங்குது ம் இந்த தான் எப்படி இருக்கும் ஒரு எக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும் தெரியுதா சோ என்ன போட்டிருக்கு இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு இந்த லைனெல்லாம் விட்டுருங்க இந்த லைன் ஆஃப் கோடெல்லாம் விட்டுருங்க மொதல் லைன் ஆஃப் கோடில் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு ஹெச்டிஎம்எல் மாதிரியே இருக்கா ஸோ இதுதான் என்னது எக்ஸ்எம்எல் கோடு எக்ஸ் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன இருக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே ஹெச்டிஎம்எல் மாதிரி எல்லாமே டேக் டேக்காக போட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான இந்த சர்வர் சேர்வலட் மேப்பிங்கும் கொடுப்போம் ஏன்னா இந்த எக்ஸம்பிள் தான் என்ன பண்ண போகுது நம்மளுடைய எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண போகுது கரெக்டா நம்மளோட எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண போகுது இந்த எக்ஸாம்பிள் தான் மேனேஜ் பண்ண போகுது நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான சர்வ்லெட்டையும் சர்வ்லெட் மேப்பிங்கையும் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் புதுசா இது என்ன அப்படின்னா பெருசா ஒண்ணும் கிடையாது இங்க சர்வ்லெட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கு சர்வ்லெட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இதில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா சோ இப்போ வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்னத்தை எடுத்துக்கிட்டோம் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அப்போது ஃபேஸ்புக் டாட் காம் போட்டு இந்த ஸ்லாஷ் வருண் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் என்னது நம்மளுடைய ரெக்வஸ்ட்டு நம்மளுடைய ஹச்டிடிபி ரெக்வஸ்ட்டு இந்த ரெக்வஸ்ட்டு இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் பேர் கொடுத்து வைக்கணும் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேர் கொடுத்து வைக்கணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சும்மா இப்போதைக்கு வருண் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அந்த ரெக்வஸ்டோட பேர் தான் என்னது இந்த வருண் அப்போ இந்த கிளாஸ் என்னது அப்படின்னா இந்த டாட்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது என்னது வெறும் பேக்கேஜ் நேம் அந்த பேக்கேஜ் நேம் அப்படின்னா நம்ம ஜாவா ஃபைலோட பேக்கேஜ் நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வச்சுக்கிறேன் டாட் என்னன்னு வச்சுக்கிறேன் அதை வருண் சவ்லட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன் ஜாவா ஃபைல் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன் ஓகேவா இது என்னோட ஒரே ஒரு டைனமிக் ரெக்வஸ்ட்டுக்கானது இதுவே நான் வேற என்ன பேர் சொன்னேன் நிதிஷ் அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன்னா அப்போ நிதிஷோட பேர்ல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஃபேஸ்புக் டாட் நிதிஷ் சர்லட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் ஃபைவ் வச்சுப்பேன் அப்போ என்னுடைய பேரில் ரெக்வெஸ்ட் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய ஃபேஸ்புக்குள்ள இருக்கிற வருண் சர் இந்த பேஜ ரெஸ்பான்ஸாக கொடுப்பேன் நிதிஷ் அப்படின்ற பேரில் ரெக்வஸ்ட் வந்தா நிதிஷ் சர் பேஜ்ல பேஜில் இந்த பேர் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுப்பேன் புரியுதா ஸோ இதுல கொடுக்கறது தான் என்னது நம்ம யூஸருக்கு நம்மளா நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் இங்கே கொடுக்கறது வேறு ஒன்றுமே இல்லை நார்மல் ஜாவா ஃபைலோட கிளாஸ் அவ்வளோதான் இது இப்படி கொடுத்துட்டா போதும் இப்படி கொடுத்துட்டா என்ன சார் போதுமா நமக்கு வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து ஒர்க் ஆயிருமா இது இப்படி ஈஸியாக கொடுத்துட்டா போதுமா நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆயிருமா அப்படின்னு எதுவும் சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருந்தா கரெக்ட் உங்கள் மூளை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்படி வரலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு கொஞ்சம் க்ளீன் பண்ணி பாருங்கள் சோ என்ன பண்ணணும் நம்ம இப்படி கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கிறேன் மிச்சம் ரெண்டையும் டெலிட் பண்ணி விட்டுறேன் எனக்கு தேவையில்லை நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முத சர்வ் மேப்பிங் பண்ணும் சோ இந்த பண்ணிருக்காங்களா வாட்ரு மெலன் அப்படின்ற ஒரு பேர் வச்சு இந்த வாட்ரு மலன் மேப்பிங்க நம்ம என்னத்தை கொடுக்கணும் இப்போ வருன்றது தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட் இந்த வருன்றதை நம்ம என்ன பண்ணணும் இதுல மேப்பிங் பண்ணும் அப்போ அங்கே என்ன பேர் வச்சிருக்கேன்னா அதே பேரை நான் இங்கேயும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் என்னுடைய யூஆர்எல்ல இந்த கடைசியாக இருக்கும் இல்லையா இந்த அருக்கு பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய மொத்த யுஆர்எல் இந்த யூஆர்எல்ல எக்ஸாம்பிள் டா ஹச் அப்படின்னு இருக்கா இங்கே கான்ஃபிகர் செர்வலட் அப்படின்னு ஒன்று இருக்கா அதே மாதிரி என்னோட ஃபைல் எதுவோ அந்த ஃபைலை நான் என்ன பண்ணும் இங்கே பாஸ் பண்ணும் என்னுடைய யூஆர்எல் எதுவோ அந்த யுஆர்எல் இங்கே பாஸ் பண்ணும் ஸ்லாஷ் போட்டு ஸ்லாஷ் வரும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணோம் மேப் பண்ணும் என்னுடைய சர்வட் நேம்ல என்னுடைய நேமை கொடுக்கணும் என்னுடைய யூஆர்எல் பேட்டன்ல என்னுடைய பேட்டர்ன்ல கடைசியாக இருக்கிற அந்த சைல்டு பார்த்த மட்டும் என்ன கொடுக்கணும் கொடுக்கணும் அது பேர் சைல்டு பார்த்து இல்லைன்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நான் ஒன்று மேப்பிங் பண்ணால் போதுமா அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம என்ன பண்ணும் இதில் மேப்பிங் பண்ணணும் என்ன கிளாஸ் நேம் வச்சுருக்கோமோ அந்த கிளாஸ் நேமை நம்ம இங்கே கால் பண்ணுவோம் இந்த கிளாஸ் நேம் இங்கே கால் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த யூஆர்எல் என்ன ஆகும் ஒர்க் ஆகும் இந்த யூஆர்எல் நான் நீ அப்படின்னு ஒரு யூஆர்எல் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் மேப்பிங் பண்ணணும் மேப்பிங் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாது கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகவே ஒர்க் ஆகாது இதுதான் எக்ஸாம்பிள் ஃபைலோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலுக்குள்ள இந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்ன இருக்கும் இது இருக்கும் ஸோ இதுக்கு அவங்க வச்சுக்கிட்ட பேர் புக் கேட்லாக் அதுக்கு பதிலாக நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் இப்படி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இப்படி தான் இருக்கும் ஸோ மேப்பிங் ஏன் பண்ணணுன்றது புரியுதா இந்த எக்ஸாம்பிள் எங்கே இருக்கும் வெப் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று சொன்னேன்னா அந்த வெப் கண்டெய்னரில் தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்வரில் நீங்கள் வந்து ரெ கொடுக்குற ரெக்வஸ்ட்டு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக எல்லா சர்வர்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு ஆர்டர் பார்த்தோம் என்ன ஆர்டர் பார்த்தோம் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்தோம் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த ரெக்வஸ்ட்டு நீங்கள் கொடுத்த உடனே அது எங்கே போகுது சர்வருக்கு போகுது சர்வருக்கு போயிட்டு சர்வர் போய் என்ன ஆகுது சர்வரில் இருந்து ஒரு கண்டெய்னருக்கு போகுது அந்த வெப் கண்டெய்னருக்கு போய் சர்வ்லெட்டு ஒரு டாட் எக்ஸாமுளுக்கு போகுது இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது கரெக்டான பேஜை கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு இதுல இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா இது வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு புரியுதா இதுதான் இன்ச்சு பை இன்ச்சா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார் நம்ம வெப்டாட் என்ன என்னென்ன பார்த்திருக்கோம் சவுலத்தை பத்தி இன்னும் பார்க்கல புரியுதா எல்லாருக்கும் இந்த வெப் டாட் எக்ஸாமில் இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் டிஸ்க்ரிப்ட் டிஸ்க்ரிப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க வெப்டாட் எக்ஸாமில் டெப்ளாய்மெண்ட் டிஸ்க்ரிப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதுதான் என்ன பண்ணுது உங்கள் டெப்ளாய்மெண்ட்டை பிரித்து கொடுக்குது நீங்கள் என்ன ரெக்குவஸ்ட் கேட்குறீங்களோ அந்த ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுது பிரித்து கொடுக்குது இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் கேஎஸ்பி என்ன என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சு கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனாக என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சு ஸோ அதில் சர்வ்லெட்னா என்னது வெப் கண்டெய்னர்னா என்னது ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா என்னது டைனமிக் ரெக்வஸ்ட்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கல என்னது சர்வ்லெட்டு சர்வ்லெட்டுன்னு பேசணும் அந்த சர்வ்லெட்டை பற்றி எப்படி எப்படி இருக்கும் அந்த சர்வ்லெட்டு அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை சர்வ்லெட்டுன்றதை நம்ம என்னன்னு சொன்னோம் முத அது ஒரு ஜாவா ஃபைல்னு சொன்னோமா அப்போ அது எப்படி இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஃபைலாக தானே இருக்கும் அப்போது அந்த சர்வ்லெட்டில் இருக்க ஃபைலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம் அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு சர்வ்லெட் ஃபைலை பார்க்கணுமா சர்வ்லெட் சிம்பிள் ப்ரோக்ராம் மின்ஜாவான்னு போடுறேன் நிறையா வருது இது எடுத்துக்கலாம் ஜாவாட் பாயிண்ட்டு ட்யூட்டோரியல்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஓகே இந்தா இருக்கா நான் என்ன பண்ணிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்களா இப்போ நம்ம கொடுத்த அந்த சர்வலர்ட்டு சர்வலட்டு மேப்பிங் இருக்கா சூப்பர் ஸோ இதில் நான் எதை எடுத்துக்கிறேன் இது நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜாவாட் பாயிண்ட்டு கூட போய்க்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் என் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரோக்ராம்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த பப்ளிக் கிளாஸு வாய்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் புதுசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ நான் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் சரி இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்லிப்ஸில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் என்ன பண்ணிக்கிறேன் ஓகே சும்மா ஒரு ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இதில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் நான் போட்டுக்கிறேன் ஒன் டேமோ அப்படின்னு வச்சுக்கிறேன் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ரோக்ராமும் போட்டுக்கிறேன் ஸோ இது என்ன முத போதே பண்ணிக்கிறேன் ஓகே அவ்வளோ வேர்ல்டு அப்படின்னு இதில் நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம் ஒரு க்ளாஸ் ஃபைல் எழுதியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குது ஒரு டூ கேட்டு அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குல்ல இதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சர்வீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை ஓகே இதுவும் எனக்கு தேவையில்ல நான் என் ஓன நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு இல்லை ஓகேவா இதெல்லாம் ஏன் இரல் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் நான் என்ன பண்ணிக்கிறேன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்ம எழுதின நார்மல் கிளாஸு இதில் சர்வலர்ட்டை பற்றி நம்ம பார்க்க வந்தோமா இங்கே தான் நம்ம என்ன எழுதணும் இப்போ நம்ம என்ன கொடுத்தோம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம் அந்த ரெக்வஸ்ட் என்ன ஃபார்மெட்டில் போவோம் ஒரு கிளாஸ் ஃபைலாக போகும்னு சொன்னோம்மா அது எந்த கிளாஸ் ஃபைலாக போவோம் நம்ம எங்கே பார்த்தோம் எந்த ஃபார்மெட்டில் ஒரு கிளாஸ் ஃபைலாக போவோம் இந்த ஃபார்மெட்டில் தான் உங்க போவோம் ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் வருண் சர்வ்லெட் அப்படின்ற பேரில் ஒரு கிளாஸ் ஃபைலாக போவோம் அப்போ நான் என்ன பண்ணோம் இந்த பேரில் ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணோம் அந்த ஃபைல் தான் என்னது இது ஓகேவா இந்த பேரில் நான் ஜென்ரேட் பண்ணுற கிளாஸ் ஃபைல் தான் என்னது இது ஸோ இந்த பேரில் என்ன பண்ணிக்கணும் ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் நான் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நான் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஒரு ஹச்டிடிபி சர்வலட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அது இதில் இல்லை ஏன்னா ஜேடிபிசி கிரியேட் பண்ணும்போது நான் சில எதாவது இம்போர்ட் பண்ணலை அதனால் அது வரலை இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னென்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இதாக இருக்கா ஆனால் இம்போர்ட் காப்பி பண்ணியே போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சாவா எக்ஸும் என்கிட்ட இல்லை சரி ஓகே இப்போ இதைக்கு புரிஞ்சுக்கோங்க இது என்னது இது ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸை எக்ஸ்டென்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது நம்மளால் ஒரு சர்வ்லட் கிளாஸ் எழுதவே முடியாது அது டீஃபால்ட்டாக இருக்கிற என்னது ஒரு இன்டர்ஃபேஸ் சரியா இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் இதில் நார்மலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க சர்வீஸ் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வீஸ் தான் இந்த டூ மெத்தடு கெட் மெத்தடு அப்படின்னு சொல்லி நிறைய போடுவோம் தான் நம்ம என்ன பண்றோம் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு ரெக்வெஸ்டை வாங்குறோம் அதுதான் என்னது நம்ம யூசர் கொடுக்குற இந்த ரெக்வஸ்ட் யூசர் கொடுக்குற இந்த ரெக்வஸ்டா நம்ம என்ன பண்றோம் இதுல ஒரு இன்புட்டாக வாங்குறோம் அந்த இன்புட்டுக்கு நான் ஒரு இன்புட் அவுட் புட் எக்ஸப்சன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணும் ஒரு ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஹசிடிபி சர்வர் சர்வலட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு இது வச்சுக்கிறேன் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு இந்த சர்வர் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு சர்வர் எக்ஸ்பென்ஷன் சர்வலட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு இடம் த்ரோ பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்புட்டும் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்புட் அவுட் புட் எக்ஸப்ஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் த்ரோ பண்ணிக்கிறேன் தான் நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய பே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண போறேன் எழுத போறேன் என்ன பண்ணணும் நம்ம இப்போ இப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இவங்க எழுதிருந்த மாதிரி பெருசெல்லாம் ஒன்று எழுத வேண்டாம் ஒரு ரெண்டு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சும்மா நான் என்ன பண்ணுவேன் இன்ட்டு நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு நான் ஒரு நம்பர் வாங்கணும் ஆனால் அந்த நம்பரை நான் எங்கே இந்த ஃபார்ம் ஆஃப் எதில் வாங்கணும் ஹச்டிஎம்ல இருந்து வாங்கணுமா கரெக்டா அப்போ நான் என்ன பண்ணணும் அதை ரெக்வெஸ்ட் பண்ணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் இந்த பேராமீட்டர்ல நான் எதை வாங்குவேன் அப்படின்னா நான் எதை வாங்குவேன் என்னுடைய யூ ஹச்டிஎம்எல்ல நான் ஒரு இன்புட் பார் வச்சிருப்பேனா அந்த இன்புட் பார்ல நான் என்ன பேர் வைக்கிறேனோ அந்த பேரை நான் வாங்கிப்பேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதை பத்தி யாரும் இது பண்ணிக்கலாம் வேண்டாம் ஓகேவா அதே மாதிரி என்ன பண்ணிப்பா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அதனால் கவலைப்படாதீங்க நான் நோட்பேட்ல போட்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் இன்னொரு பேராமீட்டர் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கணும் அதே மாதிரி வாங்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் இன்ட்டு சம் அப்படின்னு போட்டு இந்த நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் நான் என்ன பண்ணோம் ஆட் பண்ணும் புரியுதா இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணோம் சிஸ்டம் டாட் ப்ரிண்டர்ன்னு போட்டு ப்ரிண்ட் பண்ணணுமா அப்படி ப்ரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து வெப்பேஜில் வந்துடுமா இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போட்டு பிரிண்ட் பண்ணா என்னுடைய வெப் பேஜில் வந்துருமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்னது அது கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது அதை என்னுடைய வெப்பேஜில் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் நான் என்ன பண்ணணும் ஹச்டிஎம்எல் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணணுமா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவுட் டாட் பிரிண்டன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம இங்கே போட்டு இதில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சம் அப்படின்னு இது எங்கே பிரிண்ட் ஆகும் வெப்பேஜில் ஹச்டிஎம்எல் இருக்க இடத்துல போய் பிரிண்ட் ஆகும் இதுக்கெல்லாம் முன்னாடி இது எப்படி நான் கொடுக்குற சர்வீஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அனோடேஷன்ஸை கொண்டு வர போகிறோம் வெப்ஸ்லட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு அனோட்டேஷனை போட்டுக்கிறேன் இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மல்டிப்ளை அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் புரியுதா இது நான் உங்களுக்கு சும்மா டைப் தான் பண்ணி காட்டுறேன் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சர்வ்லெட்டை எழுதணும் அப்போ இந்த சர்வ்லெட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முதல் என்ன வேணும் ஒரு ஹெஸ்டிஎம்எல்எல்எல்எல் ஃபைல் வேணுமா அந்த ஹெஸ்டிஎம்எல் ஃபைல் நான் எப்படி எழுதுறது எனக்கு ஹஸ்டிஎம்எலே தெரியாது அப்படின்னா ஹச்டிஎம்எல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஹச்டிஎம்எல்ன்றது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்லப்போறதில்லை ஒரு ஜாவா டெவலப்பருக்கு போதுமான அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் ஹச்டிஎம்எல் தெரிஞ்சுருந்தா போதும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் நீங்கள் அதில் ஒரு டைட்டில் பேசிக் ப்ரோக்ராம் ஒன்று எழுதிக்கிறேன் டைட்டில் எழுதி டைட்டிலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாடி எழுதிக்கோங்க அந்த பாடிக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கணும் ஸோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் பேசிக்காக எழுத தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் நாலேஜ் இருந்தால் கூட போதும் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஃபார்ம் வாங்கணும் அந்த ஃபார்மை நான் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் ஸோ இந்த ஃபார்ம் தான் இருக்கும் அங்கே அப்படியே ஆக்ஷன் அப்படி ஃபார்மு ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த ஆக்ஷனுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கல அதே மாதிரி மெத்தடுன்னு ஒன்று இருக்கும் மெத்தடுக்குள்ளே கெட்டு அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துக்கிறேன் இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே தான் என்ன இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்பர் ஒன்னா அப்போது நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு ஒரு இன்புட் இருக்கணும் ஸோ இந்த இன்புட்டில் தான் என்ன பண்ண போகிறேன் நம்பர் ஒன் அப்படின்றது வாங்க போகிறேன் அதோடய டைப் என்ன போது டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது இதெல்லாம் வெறும் அஸ்டேமல் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்படியே அதோட நேம் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் நம்ம என்ன வச்சோம் நம்பர் ஒன் அப்படின்னு நாங்கள் வச்சோமா அந்த நேமு இங்கே கொடுக்குற இந்த நேம் தான் இது என்ன பண்ண போகுது அதே மாதிரி நம்பர் டூ அப்படின்னு வச்சுக்கிறேன் இன்புட்டில் நமக்கு என்ன வேணும் டெக்ஸ்ட் கூட தேவையில்ல நம்ம என்ன கொடுத்துக்கலாம் நம்பர்னே கொடுத்துக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் ஒன்றுமே இல்லை ரெண்டு நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் சப்மிட் பண்ணும் ஒரு இன்புட்டு டைப் போய் சப்மிட் சப்மிட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் என்னுடைய ஹச்டிஎம்எல் ஃபைலு இது ஒன்றும் பெரிய மலையெல்லாம் இல்லை இது சின்ன சாதாரண ஒரு விஷயந்தான் ஆனால் இது இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் என்ன பண்ண போகுது எனக்கு என் பேஜ் நமக்கு இப்போ டிஸ்பிளே வர மாதிரி ஒரு யூல டிஸ்பிளே பண்ண போகுது இதில் தான் நம்பர் ஒன்று நான் வாங்க போறேன் இதில் தான் நம்பர் ஒன்று வாங்க போறேன் இதை வாங்கிட்டு வந்து தான் நான் என்ன பண்ண போறேன் இங்கே கொடுக்க போறேன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு அப்போ நான் எப்போல்லாம் இந்த பேஜ்ல ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பார்த்துருக்கா இதுதான் என்னது என்னுடைய யூஆர்எல் பாத்து எப்போ வந்து நான் வந்து இங்க சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேனோ அப்போ இந்த ஆக்ஷன் வந்து காலாகும் இதுதான் நார்மலாக நடக்கிறது இதில் நான் என்ன பண்ணணும் இது கால் ஆகும்போது எனக்கு வந்து இந்த கிளாஸ் தான் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடணும் அப்ப இதுதான் என்னது என்னுடைய யூஆர்எல் பார்த்து கரெக்டா இது அதாவது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வருண்றதா எனக்கு காலாகணும் இந்த வருண் சர்லட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு என்னுடைய ஆட் பண்றதுக்கான ப்ரோக்ராம் இருக்கு அப்போ நான் இந்த ஆக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஜே இந்த இது தான் என்ன பண்ணணும் எனக்கு காலாகணும் கரெக்டா அதானே கரெக்டு கரெக்டா அப்போ இங்க என்ன பண்ணோம் ஸ்லாஷ் வருண் அப்படின்னு கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணோம் நான் கிளிக் பண்ணும்போது நேராக இந்த சர்வ்லெட்டுக்கு போவோம் இந்த சர்வ்லெட்டில் இதை செக் பண்ணும் இது இந்த பேக்கேஜில் இருக்கும் அப்போ இந்த பேக்கேஜுக்குள்ளே போவோம் இந்த பேக்கேஜில் என்ன இருக்குது எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இந்த ப்ரோக்ராமை செக் பண்ணி ரன் பண்ணி எனக்கு என்ன பண்ணிடும் என்னுடைய வெப்பேஜில் அவுட்புட்டை கொடுத்துரும் ஆனால் எனக்கு வெப்பேஜில் டிசைன் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இங்கே என்ன யோசிப்பாங்க நான் இதை வந்து போல்டு பண்ணணும் நான் இந்த சம்மில் வர ஆன்சரை பெருசாக்கி காட்டணும் ஒரு பாப்பில் காட்டணும் ஒரு கொஞ்சம் சிஎஸ்எஸ் பண்ணி அதில் காட்டணும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிள் உங்கள் ஹச்டிஎம்ல அப்படியே அதில் எழுதிக்கலாம் ஹச் ஒன் அப்படின்னு போட்டு பிளஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அப்படியே கன்காட்டினேஷன் இங்கே பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் ப்ளஸ் ஹச்ஓனாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹச் ஒனுக்கு உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமா ஸ்டைல் பண்ணணுமா ஸ்டைல் வேணுமா பண்ணிக்கோங்க ஸ்டெயில் ஈக்வல்ட்டு கலர் அப்படின்னு போட்டு என்ன பண்ண முடியாது ஸ்டைலு ஓகே உங்களால் டபுள் கோட்ஸ் இந்த இடத்துல போட முடியாது சிங்கிள் கோட்ஸ் கூட போட்டுக்கோங்க கலர் கோலன் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய சிஎஸ்எஸை அப்படியே நீங்கள் இதுலேயே கூட பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகிடும் உங்கள் அச்சோன் வந்து ஒரு ரெட் கலரில் உங்கள் ஆன்சர் வந்து ரெட் கலரில் வந்து அங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும் புரியுதா இப்படி தான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் ஒர்க் ஆகுது அப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபைல் ஒர்க் ஆகுது சரி இந்த சர்வலர்டோட ரெஸ்பான்ஸ் வந்து என்னவா இருக்குது ஹச்டிஎம்எல்லாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டா அப்போ ஹெச்டிஎம்எல்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகுமா ஜேசன்லலாம் ஒர்க் ஆகாதா ஏன்னா நம்ம எப்போ பாரு நம்மளால என்ன பிரிண்ட் மூலமாக இருக்கோம் நம்ம போய் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இப்போ ஜாவா டவுன்லோட் பண்ணோம் நீங்கள் போனீங்க அந்த பேஜுக்கு போனீங்க கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு அவுட்புட் வந்து வெறும் ஹெச்டிஎம்எல்லில் மட்டும் வரல என்னவாக வந்துச்சு ஒரு இஎக்சி ஃபைலாக வந்துச்சா இதுவே ஒரு எக்ஸல் ஷீட் வேணும் எக்ஸல் ஃபைலாக வருதா அப்போ அதெல்லாம் எப்படி வருது ஏன்னா சர்வ்லெட் வந்து எப்பயுமே ஹெச்டிஎம்எல் மட்டும் கொடுக்காது அது என்ன பண்ணோம் எல்லாமே கொடுக்கும் புரியுதா அது என்ன பண்ணும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அது எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா ஃபார்மேட்டையும் என்ன பண்ணும் உங்களுக்கு கொடுக்கும் சரி அப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல ரன் பண்ணணுமா அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இவ்வளோ காம்ப்ளிகேஷனான இந்த எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லை அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன ரன் பண்ண போகிறோம் இந்த இடத்துல அட்டு அதாவது அனடேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ரன் பண்றோமா நம்ம நம்ம அனடேஷன்ஸ் ஒன்னு ஸ்பிரிங்ல பார்த்தோம் இல்லையா இது ஏன் நம்ம இப்போ எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம்ன்றத மறந்துட கூடாது அப்படியாவோ ஸ்பிரிங் தானே பாத்துட்டு இருக்கோம் இந்த அனட்டேஷன்ஸ்ல நான் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இந்த இடத்துல ஸ்லாஷ் அதாவது என்னுடைய அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துடலாம் இங்க நான் என்னத்தை பாஸ் பண்ணேனோ இந்த யூஆர்எலுக்கு தான் எனக்கு போகணும்னு நான் பாஸ் பண்ணதை நான் இங்கேயே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்னுடைய யூஸ் பண்ணி இப்ப புரியுதா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்ப புரியுதா ஸோ இந்த அனோடேஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் எக்ஸமல்ல வர்ற இந்த சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அனோட்டேஷன்ஸே யூஸ் பண்றோம் இதுதான் சர்வ்லெட் சரி ஓகே சர்வ்லெட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஜேஎஸ்பியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த ஜேஎஸ்பியில் நம்ம என்ன பண்ண போறோம் சரி சர்வரில் நம்ம சர்வலெட்டில் போட்டுட்டோம் அந்த சர்வலெட்டில் போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்வரில் ரன் தானே பண்ண போகிறோம் அப்போ நமக்கு சர்வரில் தெரிய தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம அதை பற்றி ஏற்கனவே தடவை பார்த்தோன்னு நினைக்கிறேன் அம்மா பார்த்துட்டோம் அப்போ அந்த அப்பாச்சி டாம் கேட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணணும் தேவையான எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பண்ணணுமா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டால் போதுமா அது என்ன பண்ணிடும் அதுவே எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடும் ரெடி பண்ணி கொடுத்துருமா கரெக்டா அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சாம்பிளா இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஒரு இப்போ நமக்கு என்னென்ன இருந்துச்சு ஒரு ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்டும் இருந்துச்சு ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்டும் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா ஸோ நீங்கள் நம்மளுடைய நியூ ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப் அப்ளிகேஷன் பில் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்கும் அதில் ஒன்று என்னது டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் இன்னொன்று என்னது ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்ட் ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்ட் பயிக்கலாம் டைனாமிக்கா ஒரு வெப் ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்னா டைனமிக் ப்ராஜெக்ட் போய்க்கலாம் ஸோ இந்த ஜேஎஸ்பிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ஜேஎஸ்பின்னே நான் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டு நான் வச்சுக்கிறேன் நான் எதுவும் இதில் பெருசாக கான்பிகரேஷன் கொடுக்க போகிறது இல்லை அதனால் பரவாயில்ல அது எந்த பேர்ல இருந்தா எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல பில்ட் ஆயிடுச்சா எனக்கு பில்ட் ஆயிருச்சு எனக்கு என்னென்ன வந்துருச்சு ஜாக்ஸ் வேஸ் வெப் சர்வீஸ் டபிள்யூஎஸ் வெப் சர்வீஸ்ன்னு போட்டு சர்வீஸ் சர்வீஸ் எல்லாமே எனக்கு சேர்த்து வந்துருச்சு என்னுடைய ரிசோர்ஸ் ஃபைல் வந்துருச்சு லைப்ரரி வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு கரெக்டா இப்போ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சோர்ஸு மெயின் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது வெப் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கா இந்த வெப் ஆப்புக்குள்ளே ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் மெட்டா இன்ஃபோ வெப் இன்ஃபோ அப்படின்னு இந்த வெப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப் இன்ஃபோக்குள்ளே தான் என்ன இருக்க போகுது உங்களுடைய ஜேஎஸ்பி ஃபைல் இருக்க போகுது ஓகேவா இந்த வெப்பின் ஃபோக்கில் தான் உங்கள் ஜேஎஸ்பி ஃபைல் இருக்க போது அதை என்ன பண்ணணும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ஜேஎஸ்பி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் நியூ கொடுத்தா எனக்கு இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் ஃபோல்டு எஸ்குஎல் ஃபைல் சிஎஸ்எஸ் ஃபைல் அஸ்டிமல் ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ்பி உங்களுக்கு இங்கேயே காட்டும் அப்படி காட்டலான்னா நீங்கள் அதர் போய் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அதரில் போய் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜேஎஸ்பி அப்படின்னு போடுறேன் எனக்கு வருதா ஜேஎஸ்பி ஃபைல் அப்படின்னு வருது நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ஃபைல் நேம் கேட்குது நான் என்ன ஃபைல் நேம் வைக்கணும் அதுல ஜேஎஸ்பி வரும் டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் பாத்தீங்களா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்ன பண்ணிருச்சு அதுவே ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுக்கு தேவையான ஹெட் டேக்கு மெட்டா டேக்கு டைட்டில் எல்லாத்தையும் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும் நீங்க இதை பற்றிலாம் கவலையே பட வேணாம் அதுவே என்ன பண்ணிருச்சு உங்களுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க இதுக்குள்ளே பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுத போகிறீங்க அவ்வளோதான் அந்த ப்ரோக்ராம் தான் என்னது நம்ம இங்கே எழுதியிருக்கு இந்த ப்ரோக்ராம் கரெக்டா அந்த ப்ரோக்ராம் தான் என்னது நம்ம இங்கே எழுதியிருக்கிற ப்ரோக்ராமு அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் இருக்கிறத ஃபுல்லாக நான் மொத்தமாக கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது நான் என்ன பண்ணிக்க போகிறேன் என்னுடைய உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட்டை மட்டும் கால் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் இப்போ என்ன ஆகிடும் நான் எப்போ இந்த ஜேஎஸ்பி ஃபைலை கால் பண்ணுறனோ அப்போ என்ன ஆயிரும் இந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய இந்த ஃபைலை வச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருந்தேனே எங்கே வச்சுருந்தேன் டைப் பண்ணி காமிச்சிருந்தேன்ல இதான் என்னது என்னுடைய அச்சிமல் ஃபைல் கரெக்டா இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் நான் சேவ் பண்ணிக்கிறேன் சும்மா உங்களுக்கு ஒரு ரன் பண்ணுறதுக்காண்டி ஹச்டிஎம்எல் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஹச்டிஎம்எல் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு ரன் ஆகுது பட் இந்த ஆக்ஷன்லாம் கொடுத்துருக்கனால எனக்கு இது மெட்டாட்டாகலாம் கேட்குது அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக அதில் வேணால் எழுதிக்கிறேன் கோடு இப்போதைக்கு இந்த ஆக்ஷனை மட்டும் நான் கொடுக்காமல் விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் இதெல்லாம் தெரியும் எங்கே இருக்குது தர்க்கா இந்த ஆக்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் டைட்டிலில் ஸ்லாஷ் போடல பாடியை முடிச்சிட்டேனா ஓகே முடிச்சிட்டேன் ஓகேவா தெரியுதா வருதா என்னுடைய ஃபைல் ஃபெயில் ஆகுதா என் ஹச்டிஎம்எல் ஃபைலில் நான் இங்கே ஒரு ரெண்டு ஒரு ஒன்றோ ஏதோ ஒன்று ரெண்டு ஆறு அப்படி கொடுத்து நான் சப்மிட் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணோம் இந்த ஸ்லீவ் வருன்றதில் ஒரு அக்சஸும் இல்லை அதை தான் நான் என்ன கொடுக்கணும் இந்த வருன்றதில் நான் என்ன கொடுக்கணும் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்கணும் அப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் என் ஹெச்டிஎம்எல் ஃபைல் ரன் ஆகுது என் எஸ்டிமல் ஃபைல் ரன் ஆகுது என் எஸ்டிமல் ஃபைல் ரன் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எங்கே போகணும் வருண் டாட் ஜேஎஸ்பி அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு போகணும் இப்போ அந்த ஃபைல் இங்கே இல்லை அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கோம் தனியாக நம்ம வச்சுருக்கோம் அப்போ இங்கே தான் நான் என்ன பண்ணணும் அந்த ஜேஎஸ்பி ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் என் பாடியில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் அப்போ என்ன பண்ணிடும் ஈஸியாக இங்கே வந்து இன்டகிரேட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா இதில் என்ன எழுதிருக்கேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் ஏன் ஏன்னா என் பாடிக்குள்ள நான் என்ன டைப் பண்ணாலும் என்ன ஆகும் என் வெப்பேஜில் அப்படியே பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆகுதா என் பாடியில் நான் என்ன டைப் பண்ணாலும் என்ன ஆகுது என் வெப்பேஜில் அப்படியே பிரிண்ட் ஆகுதா அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்றப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும் என்னன்னா ஒண்ணுமே இல்லை இது என் ஜாவா ஃபைலு இதை நீ அப்படியே ரன் பண்ணக்கூடாது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணும் தெரியுமா பர்சன்டேஜ் வெறும் ஒரு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டேக்க கொடுத்து இதுக்குள்ள நீங்க பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆயிடும் இது ஒரு ஜாவா ஃபைலா மாறிடும் புரியுதா இது என்னவா மாறிடும் ஒரு ஜாவா ஃபைலா மாறிடும் இந்த ஜாவா ஃபைல்ல நீங்க இப்ப இங்க ரெக்கு கொடுத்தீங்க ரெக்வஸ்ட்னு கொடுத்தீங்க இது இங்க வந்து நீங்க உங்க பேர் என்ன வைக்கிறீங்களோ அந்த பேர் தான் கொடுக்கணும் ரெக்வஸ்ட்னு வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெக்வஸ்ட் குடுத்துக்கலாம் இங்க ரெஸ்பான்ஸ் வச்சோம் அப்ப ரெஸ்ட் குடுத்துக்கலாம் கரெக்டா ஆனா இதுவே இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் அதனால நம்ம கொடுத்துக்கிறோம் ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு ஹசிடிபி இன்டகிரேட்டும் பண்ணவே இல்லை எதுவுமே பண்ணல இந்த இடத்துல நம்ம ரெகு அப்படின்னு கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஆனா அதுக்கு பதிலாக நீ என்ன கொடுத்துக்கலாம் ரெக்வஸ்ட் அப்படின்னு என்ன ஆகும் கண்டிப்பா ஒர்க் ஆகும் இந்த இடத்துல நீங்க அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும் புரியுதா இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேசிக் ஜேஎஸ்பி ப்ரோக்ராமை வந்து எழுதணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்பிரிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம் பேசிக்காக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதில் பேசிக் ஆப்ரேஷனோட நம்ம ஒரு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நேற்று பார்த்தது இருக்கட்டும் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் நியூ என்ன ப்ராஜெக்ட்டு நம்ம அதர் ப்ராஜெக்ட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா நியூ ஸ்பிரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் நான் என்ன வச்சுக்கிறேன் சும்மா ஜேஎஸ்பி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸோ இதில் என்ன நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பேக்கேஜ் வாரன்னு இருக்கணும் ஜாவாக இருக்கணும் இருக்கணும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம் டிபெண்டன்சின்னு வரும்போது நமக்கு என்னென்ன டிபெண்டன்சிலாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போவே கொடுத்துடணும் நமக்கு ஒரு டேட்டா பேஸ் டிபெண்டன்சி தேவைப்படும் ஸோ டூ டேட்டா பேஸ் எடுத்துக்கலாம் ஸோ மெயின்டெனன்ஸுக்கு டைம் லீஃப் டேட்டா பேஸ் எடுத்துக்கலாம் வேற என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் வெப் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்ப நமக்கு என்ன வேணும் ஸ்ப்ரிங் வெப் வேணும் முத கரெக்டா ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு ஒன்று வேணும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் வேற என்ன தேவைப்படும் நமக்கு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்ல ஜேபிஏ ஜேபிஏன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஜேபிஏனா என்ன அப்படின்னா ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜேபிஏ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு நம்மகிட்ட ஒரு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது நம்ம எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம் ஜேடிபிசி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோமா அதே மாதிரி இந்த ஜேபிஏவும் என்னது தான் ஒரு கனெக்டர் ஒரு டிரைவர் மாதிரி இந்த டேட்டா பேஸை நம்ம ஜாவாவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் ஜேபிஏ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜேபிஏவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் எடுத்துக்கலாம் ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரூ டிபெண்டன்சி அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஓகே என் ப்ராஜெக்ட்டை பில் பண்ணுறேன் என் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகுது சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா ஸோ நீங்கள் எப்போயுமே அதை பார்த்துக்கலாம் உங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ நேரம் பில்ட் ஆகுது எங்கள் மக்கள் பில்டாக எப்போ இருக்கு அப்படின்னு என் ப்ராஜெக்ட்டு பூட் ஆகிடுச்சி ஜேஎஸ்பின்னு ஒரு ப்ராஜெக்ட் பூட் ஆகிடுச்சா இதில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாம்பாட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு பாம் டாட் இருக்கும் இதில் பார்த்தீங்களா இதில் எல்லாமே இருக்கும் காம்டாட் இந்த ஜேஎஸ்பி நீ இப்போ நம்ம கொடுத்தது நம்மளுடைய வாரபைலு டெமோ வெர்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம என்னென்ன கொடுத்தோம் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் அதோடது டைம் லீஃப் கொடுத்தோம் அதோடது வெப்பு கொடுத்தோம் அதோட டி ஆர்டிஃபேக்ட் ஐடி டூ டேட்டா பேஸோடது டாம் கேட் சர்வரெலாம் இதெல்லாம் நம்மளே கொடுக்கல அதுவே என்ன பண்ணிருச்சு மேவனோடது எல்லாமே அதுவே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு புரியுதா உங்க பெரிய தலைவலிய குறைச்சிருச்சு இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் ஒரு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கும் நம்மகிட்ட என்ன இருக்கும் ஜேஎஸ்பி அப்ளிகேஷன் போட்டு நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம் எப்பயுமே இருக்கும் இது பக்கத்துல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் ஒரு புது பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறோம் இந்த பேக்கேஜ் தான் என்னது உங்களுடைய மாடல் பேக்கேஜ் கரெக்டா இந்த மாடல் பேக்கேஜ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஜாவா ஃபைல் வச்சுக்கணும் அது என்ன ஃபைலு காம் என்ன பேரில் இருந்துச்சு எக்ஸாம்பிள் இருந்துச்சா இப்போ எக்ஸாம்பிள் டாட் மாடல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேவா தான் நான் என்ன பண்ணணும் ஒரு கிளாஸ் ஃபைல் வச்சுக்கணும் அது என்ன கிளாஸாக இருக்கணும்னா இதுதான் என்னுடைய கண்ட்ரோ மாடல் ஃபெயிலு என்ன வச்சுக்கிறேன் சும்மா ஒரு கான் டேமோ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஆனால் இது என்ன கிளாஸாக இருக்கணும் ஒரு போஜோ கிளாஸாக இருக்கணும் கரெக்டா இது என்ன கிளாஸாக இருக்கணும் ஒரு போஜோ கிளாஸாக இருக்கணும் இதை பற்றி நம்ம நேரத்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா சும்மா ஒரு ப்ரைவேட் வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஸ்ட்ரிங் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஓகேவா இதை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கெட்ரன் சேர்த்து மேத்தோடு கொண்டு வரேன் எட்டு கெட்டு முடிஞ்சு ம் இதுதான் என்னது ஒரு மாடல் ஃபைலு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபைல் வேணும் ஒரு கண்ட்ரோலர் வேணுமா நமக்கு என்ன வேணும் ஹெச்டிஎம்எல் ஃபைல்லும் இருக்குது எல்லாத்தையும் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் வேணும் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் வேணும் ஜேஎஸ்பி ஃபைல் எது எழுதணும்னு சொன்னேன் நான் சோர்ஸில் மெயினில் வெப் ஆப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கா இந்த டெம்ப்ளேட்ஸ் ஸ்டாட்டிக்குன்னு இருக்கா இதில் தான் என்ன இருக்கும் உங்களுடைய ஹச்டிஎம்எல் ஃபைல் இருக்கும் மொத்தமாக சரியா சரி இப்போ இந்த இதில் இன் ஃபோன் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ஜேஎஸ்பி ஃபைல் ஒன்று நான் எழுதிக்கிறேன் என் வெப் நான் என்ன பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ நியூ ப்ராஜெக்ட் ஜேஎஸ்பி ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறேன் நியூ ஃபைல் எங்கே இருக்குது ஃபைலு என்னவா போட்டுக்கிறேன் நான் இதில் என்ன ஜேஎஸ்பி சும்மா டெமோ டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா அது என்னுடைய டிஃபால்ட் செட்டிங் அப்படி இருக்குது அதனால அதுக்கு போய்கிட்டே இருக்கு இதில் ஓகே இங்கே தான் நான் என்ன பண்ணோம் என்னுடைய பேசிக் ஜேஎஸ்பி ஃபைல எழுதணும் நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம் இதில் இதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதில் என் ஜேஎஸ்பியில் நான் அப்படி எழுதி வச்ச அந்த ப்ரோக்ராமை இதை எழுதிக்கிறேன் ஓகேவா என்ன பண்ணிக்கலாம் நான் அப்படியே இதில் என் ஜேஎஸ்பி ஃபைலை அப்படியே நான் இதில் எழுதிக்கலாம் புரியுதா இது மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்கள் ப்ரோக்ராமை உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டு உங்களுக்கு தேவையான கண்ட்ரோலரு உங்களுக்கு தேவையான ரெக்வஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய இந்த கிளாஸஸில் எழுதிட்டு நம்ம அன்றைக்கி ரன் பண்ண மாதிரி இதில் நம்ம கொடுத்து ரன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இப்போ என்னால் அதை பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஏற்று கிளாஸஸில் பார்த்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் இதில் போட்டு ரன் பண்ணிக்கலாம் புரியுதா ஸோ ஜேஎஸ்பினா என்னென்ற ஒரு ஓவர் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இந்த வீடியோ உங்களுக்கு அண்டஸ்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி ஜாவா ரிலேட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் கன்வீன்ஸா பாக்குறதுக்கு பீட்ரி சிஸ்டம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க